ஹாய் கைஸ், இந்த நேரம் நீங்கள் மலேசியாவிலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இன்னும் 2 வாரத்துக்கு அதாவது June 1 June 14 வரைக்கும் ஃபுல் லாக்டவுன் போடப்பட்டிருக்கு. 25ஆம் தேதி MCO ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கேஸ் ஏறிக்கிட்டு இருந்த போது இன்றைக்கி பர்டிகுலராக 8290 தொட்டுருச்சு. ஸோ இதனால் இன்னும் வந்து டிலே பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஒரு லாக்டவுனை போட்டுடணுன்ட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்க, அதாவது ஃபுல் லாக்டவுன். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ நம்ம இன்னொரு வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ என்னத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதி May 8:40 நைட்டில் மலேசியாவில் இருக்கிற KLCC ட்வின் டவர் பக்கத்தில் ஒரு டேர்னலுக்கு அடியில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, 2 ட்ரெயின் எதிரெதிரில் வந்து மோதி ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 166 பேர் சின்ன காயங்களோடையும் 47 பேர் பலத்த காயத்தோடையும் தப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த தம்னையில் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்துருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு சூப்பர் ஜி ப்ளாக்ஸ். இது காமன் மேன் செக்மெண்ட். வீடியோக்குள்ளே போகலாம். சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணி வாக்கில் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வந்து வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணப்படுது. என்ன மாதிரியான ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு சிச்சுவேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து கீழே கிடக்கிறாங்க, அங்கங்கே கண்ணாடி வந்து செதறி கிடக்கு, அண்ட் அது வந்து ஒரு கொஞ்சம் ரத்தமாகவும் இருக்குது, சில பேர் அழுதுகிட்டு இருக்காங்க, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே நடக்குது, இது ஒரிஜினலாக ஃபேக்கா என்னதுன்னு ஒன்றுமே புரியாமல் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல உள்ளவங்க சொல்கிறத வச்சு பார்க்குற இது உண்மைதான் அப்படின்ட்டு மக்கள்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதற்கிடையில் பிராசரானா மலேசியா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மலேசியாவில் இருக்கிற ட்ரெயின் பஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நிறுவனம், ஸோ அவங்க வந்து ஒஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கிளானாஜயா ஓடுபாதையில் இருக்கிற ரயில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத மட்டும் தெரிவிக்கிறாங்க. ஓகே, இந்த ட்ரெயின் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று வந்து T40 அண்ட் இன்னொரு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா T81. ஓகே, ஸோ T40 பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின், இது வந்து 213 பேரோட இங்கே வந்து கம்போங் பாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்லேருந்து KLCC நோக்கி போயிட்டுருக்கு. அண்ட் அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா T81, அது வந்து ஒரு ஃபால்ட்டான ஒரு ட்ரெயின், அதாவது ரிப்பேருக்கு வந்த ஒரு ட்ரெயின், அதை வந்து ரிப்பேர் பண்ணி ஸோ KLCC-லேருந்து கம்போ பருவ நோக்கி அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 ட்ரெயினும் தான் கடைசியில் வந்து மோதி இருக்கு. அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா KLCC-லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் வாக்கில். ஓகே, இதில் வந்து பேசஞ்சர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின், அதாவது டிரைவர் இல்லை. அண்ட் வந்து எதிர்த்தாப்பில் வருதுல்ல அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பேர் ஆகப்பட்டு வரக்கூடிய மெனுவலாக ஆப்ரேட் பண்ணுற ஒரு ட்ரெயின், அதில் வந்து டிரைவர் இருக்கார், அதாவது கோச் டிரைவர் இருக்கார். ஸோ அவர் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு, ஏன்னா வந்து அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. 2 ட்ரெயினும் மோதுறப்ப அவங்களோட ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர் ட்ரெயின் 40 km/h ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கு, அண்ட் நான் பேசஞ்சர் ட்ரெயின் 20 km ஸ்பீட் பர் ஹவரில் வந்துகிட்டு இருக்கு. இதில் ஹைலைட் என்னென்னா, பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி ஒரு இடத்துல வெயிட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி வெயிட் பண்ணியிருக்காங்க, 15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க, 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் கிளம்பியிருக்காங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா LRT, அதாவது இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா வந்து மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகை ட்ரெயின் இருக்குது, அதாவது KTM இருக்குது, அப்புறம் வந்து LRT அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் இருக்குது, இதுவும் LRT தான், இது புத்ரா விஷன், இது ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோனோரெயில் இருக்குது, இதை தாண்டி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக MRT வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ட்ரெயினோட வெரைட்டிஸ் தான். ஸோ எந்த ட்ரெயினுமே பிரேக் போட்டால் எப்படி வந்து ஒரு சடன் ஒரு நம்மளுக்கு ஒரு வந்து ஜேக்கை கொடுக்கும்னு எல்லாருக்கும் வந்து தெரியும். 2 ட்ரெயின் அந்த வேகத்தில் வந்து மோதுறப்ப ஸோ எத்தனை பேர் பறந்து போய் உளுந்திருப்பாங்க, எவ்வளோ வந்து அடிபட்டிருக்கும், அதை வந்து நீங்கள் உங்களோட இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்து பாருங்கள், அப்போ தெரியும் அதோட சீரியஸ்னஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரெயினை மோதுற இடம் பார்த்தீங்கன்னா KLCC-க்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட், அதாவது டேர்னலில் நடக்குது. ஏன்னா வந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த LRT-ங்கிற அந்த ட்ரெயின் வந்து மேலே, அதாவது மேலே இருக்கிற பாலத்துலேயும் போகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஷனுக்கு அப்புறம் வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் டேர்னலுக்கு போயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் இடம், அதாவது ஆக்சிடென்ட் ஆகுற இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா KLCC-லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர், அவ்வளோதான், 100 மீட்டர் தூரத்தில்
மண்ணுக்கடியில் டேர்னலில் நடக்குது. நல்லா யோசிச்சிங்க, டேர்னலில் நடக்குது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு பெரிய அதிர்வு அடித்ததுக்கப்புறமா நினச்சி பாருங்கள், சேஃப்டி டீம் அதாவது ஃபயர் ஃபைட்டர்ஸாக இருக்கட்டும், அதாவது இங்கே வந்து போம்பா சொல்லுவாங்க, ஸோ அந்த போம்பா டீமாக இருக்கும், போலீஸு, அப்புறம் எல்லாரும் போலீஸ் வந்துட்டாங்க அண்டு ஃபயர் ஃபைட்டிங் டீம்ஸ் வந்துட்டாங்க, சேஃப்டி டீம்ஸ் வந்துட்டாங்க, எல்லாரும் முக்கால்வாசி பேர் எல்லாம் வந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க. எல்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சி அவங்கள காப்பாற்றுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் எல்லாரையும் வந்து கொண்டு வந்து வெளியில் சேஃபாக எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆம்புலன்ஸ் மூலியமாக பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து மேபி கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் அப்புறம் ட்ரெயின் டிரைவருக்கும் இடையில இருந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்னால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து மக்கள்லாம் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அது எப்படி ஒரே தண்டவாளத்தில் ஒரே நேரத்தில் 2 ட்ரெயின் இருக்க முடியும், அதுவும் வந்து எதிரெதிரில் வந்து மோதிக்க முடியும், ஸோ இது வந்து எப்படி, இது வந்து வந்து கம்ப்யூட்டரோட எரரா இல்லை சிஸ்டமோட எரரா இல்லை வந்து இது வந்து ஹியூமன் எரரா அப்படின்ட்டு பல தரமான ஒரு போஸ்ட்லாம் போட்டு கேள்வியெலாம் வந்து நல்லா நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதை பற்றி அந்த ட்ரெயின் ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினை வந்து நான் வந்து கேஎல்சிசிலேருந்து எடுக்கிறப்ப எந்த ஒரு ட்ரெயினும் எதிர்த்தாப்பில் வரதாவோ இல்லை கம்பம்பாரூர்லேருந்து வரதாவோ வந்து எனக்கு எந்த சிக்னலும் காட்டலை, அண்ட் வந்து மேபி இது வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காராம். ஸோ இதை பற்றி வந்து சோசியல் மீடியாவில் மக்கள்லாம் வந்து பலதரப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ட்ரெயின் அப்படின்னு வந்தாலே வந்து பொதுமக்கள் நிறைய பேர் இது வந்து சேஃப்டி இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூங்கிறதுனால இது ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இதோட வந்து கேஸ் ஹிஸ்ட்ரி இது வந்து எப்படி வந்து நடந்துச்சு, ஏன்னா வந்து மலேசியாலேயே வந்து இந்த எல்ஆர்டி பர்டிகுலராக இந்த எல்ஆர்டி மட்டும் 23 வருஷமா வந்து எந்த கேஸுமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எல்ஆர்டி, அண்ட் இது மாதிரி இன்னொரு எல்ஆர்டியும் இருக்குது. ஆனால் அந்த எல்ஆர்டியில் வந்து நிறைய வாட்டி வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிருக்கு, ஒரு மழையினால வந்து பாதை சரியில்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருக்கே தவிர, ஒரு ட்ரெயினும் இன்னொரு ட்ரெயினும் மோதி இது வரைக்கும் வந்து ஒரு விபத்தோ ஒரு இதோ வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. இதுதான் வந்து மலேசியன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு வெளியில் நியூஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இது பொதுமக்கள் ஏறுற ஒரு ஒரு நம்பிக்கையாக ஏறுற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால, ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு கேள்வி அதுக்கு வந்து கரெக்டான ஒரு பதிலை வந்து அரசாங்கமும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது வந்து அவங்க கரெக்டாக ஆணித்தரமாக ஒரு முடிவு வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கவர்மெண்டே வந்து சொல்லியிருக்குது, கவர்மெண்ட் வந்து இல்லை அஷூரன்ஸ் இது வந்து நான் வந்து கவர்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம், ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரெயின் ஏறலாம், ஸோ இந்த மாதிரியான விபத்துகள் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் செய்கிறோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி பிரைம் மினிஸ்டர் காதுக்கு வந்தோடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா, இந்த விஷயத்தில் வந்து யார் தப்பு யார் கரெக்டு அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் பார்த்துக்கும், ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு 2 வாரத்தில் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து விவாதம் பண்ணுறதோ பேசுகிறதோ வந்து என்னத்தான் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டியது அந்த அடிப்பட்டவங்களுக்கு நம்மளோட ப்ரேயர்ஸை கொடுத்து அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு தகுந்த ஒரு மருந்து அதாவது தகுந்த ஒரு மருத்துவம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அவங்க சீக்கிரமாக ரீகவர் ஆகி வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கவர்மெண்டோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கே தெரியும் COVID-19, ஏன்னா ஏற்கனவே வந்து எல்லா ஹாஸ்பிட்டல் பெட்ஸும் வந்து ஃபுல்லாகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு ட்ரெஜரி நடந்தது, ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்களே நினச்சி பாருங்கள், அதாவது ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இந்த அடிப்பட்ட பேசஞ்சர்ஸும் வந்திருப்பாங்க, ஸோ கோவிட்டில் பாதிக்கப்பட்டவங்களும் இருந்திருப்பாங்க, ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் வந்து அவங்க முதல்ல நல்லா வெளியாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரோட அறிக்கையில் வெளியிட்டு இருந்தார். ஸோ எஸ் ஃபார் இப்போ வந்து இப்போ வரைக்கும் என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து போதுமான வந்து மருத்துவ செலவு எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்குச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1000 விழி தான், அதாவது 1000 விழிக்குள்ளே தான் வந்து அவங்களுக்குலாம் வந்து கம்பன்சேஷன் கொடுக்க போனோம். 1000 விழி எப்படின்னா இப்போ அவங்களுக்கு பெரிய அடியா, ஸோ அந்த 1000 விழி வந்து அப்போ அவங்க 1000 விழிக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு சின்ன அடியா அவங்களுக்கு வந்து ஓகே ஒரு 500 விழி அந்த மாதிரி
அப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் உள்ளே புந்து இல்லை இல்லை, ஸோ அடிப்பட்டவங்களாம் ஃபுல்லாக வந்து அவங்களோட அடி எந்த அளவுக்கு பெருசோ சின்னதோ அவங்க எல்லாம் வந்து ரிக்கவர் ஆகி வெளியே வர வரைக்கும் நம்ம வந்து டேக்கே பண்ணியே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அறிக்கை வந்திருக்கு. ஸோ இது நம்ம நம்புவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அவங்க அடிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க அப்படின்ட்டு நம்மளோட பிரார்த்தனையும் அதே தான். ஸோ சீக்கிரமாக வந்து அடிப்பட்டவங்களாம் வந்து நல்லபடியாக வீடு திரும்பணும், அண்ட் இந்த மாதிரியான ஒரு விபத்துலாம் வந்து திரும்பி நடக்காமல் இருக்குன்னுட்டு ப்ரே பண்ணிப்போம். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஸோ எவ்வளோ வந்து கேஸ் வந்து ஏறிக்கிட்டு போகுது கோவிட்லேருந்து. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம்னா ரியலி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஸோ ஹோப் யூ கைஸ் எவ்ரி ஒன் இஸ் சேஃப் அவுட் தேர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போடுங்க, மாஸ்க் வந்து டபுளாக போடணுமா இப்போ, டபுளிங் மாஸ்க். ஸோ அதை பற்றியும் ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் சூப்பர் ஜி விளாக்ஸ்க்கு. ஸோ இன்னும் நிறைய கண்டென்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வர இருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து எனக்கு தெரில நிறைய பேர் செய்வே இல்லை ஏன்னு தெரில. ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா, ஏன்னா நான் கவர்மெண்ட்டை பற்றி நான் தப்பாக சொல்ல கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டை பற்றி என்ன நடந்துச்சோ அதை பற்றி தான் நான் சொன்னேன்னே தவிர வேறு எதுவும் இல்லை. இது எல்லாமே வந்து ஆர்டிக்கலில் பேப்பரில் அங்கேருந்து எடுத்தது தான். அண்ட் போலீஸ் அண்ட் பூம்பா அண்ட் எவ்ரி ஒன் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஹெல்பிங் டீம் சொன்னேன் இல்லையா, வாவ் செல்யூட். ஏன்னா வந்து நடந்த ஒரு 7 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே பட்டு பட்டு பட்டுன்னு வந்தாங்க, பட்டு பட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சாங்க, சக்க சக்கன்னு எல்லாரும் கொண்டு போயிட்டு சேஃபாக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ டீமுக்கு ரியலி 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 பெரிய ஒரு செல்யூட் சொல்லிவிடுவோம். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் திரும்பி நடக்காமல் இருக்கணுன்ட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்ம டீம் வந்து இன்னும் சின்னதாக தான் இருக்குது, நம்ம சர்க்கிள் வந்து இன்னும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு என்னாட்டி மூவ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பர் ஜி யாரெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் அந்த பெல் பட்டன் இருக்குல்ல அதையும் தட்டி விட்ருங்க, அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், லவ் யூ கைஸ், பாய்.